பொருளாதாரத்தின் இயல்பு தெரியாதவர்களை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அப்ப அவனுக்கு என்ன வேண்டும் பக்குவம் வேண்டும் அவன் பிறர் சொத்தை அபகரிக்க என்ன கூடாது பிறர் சொத்தை அபகரிக்க யார் எண்ணுகிறான் என்றால் பொருளாதாரத்தின் இயல்பு தெரியாதவன் பொருளாதாரத்தின் இயல்பு தெரியாதவன் என்ன செய்வான் திடீரென்று ஒரு வகையான உணர்ச்சி ஒரு வகையான கிளர்ச்சி மன கிளர்ச்சி காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு தோரம் மேற்கொள்வான் அவனுக்கு உணவு இருக்காது உடை இருக்காது செலவுக்கு பணம் இருக்காது அவன் என்ன செய்வான் இல்லறத்தானே வஞ்சிப்பான் எப்படி வஞ்சிப்பான் ரசமணி வைத்திருக்கிறேன் தாய்த்தி செய்ய முடியும் மதுரம் செய்யும் நெறிக்கொம்பு வைத்திருக்கிறேன் அப்படி மிரட்டுவான் ஏதோ ஒரு பசப்பு வார்த்தை சொல்லி இல்லறத்தானே ஏமாற்றி அது மூலமாக பொருளாதாரத்தை சேகரித்து தன் தவத்தை செய்ய வேணும்னு நினைப்பான் இது பலகீனமான எண்ணம் தக்க ஆசான் இருந்தால் அது சொல்லி கொடுப்பான் தவத்தை முடிப்பதற்கு இது ஆக இது ஆகாது இல்லறத்தா பிறர் வஞ்சித்து அது மூலமாக பொருளாதாரத்தை சேகரித்து நீ தவத்தை மேற்கொள்வது ஆகாத செயல் அது முன்னே சொல்லிவிடுவார்கள் தக்க ஆசான் தான் சொல்லி கொடுப்பான் அப்போ அவன் இதை தொடர்பு மேற்கொண்டவனுக்கு வீடு அவசியம் மனைவி அவசியம் பிள்ளைகள் அவசியம் வீட்டில் இருந்து கொண்டே தவத்தை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்து கொண்டே தவத்தை செய்வதற்கு சிறந்த அறிவு இருக்க வேண்டும் ஏதோ ஒரு மனசில் பட்ட காரணமாக வெளியே சென்றவனுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படுவான் ஒரு வகையான எண்ண கலை எண்ண ஓட்டங்கள் வெளியே கிளம்பி விடுவான் கிளம்பி அடுத்த நேரத்துக்கு உணவு இயங்குவான் அல்லது போய் சொல்வான் பசி வந்தால் நினைச்சிவான் புரட்டி பேசுவான் புரட்டி பேசிட்டு போய் சொல்லிகிட்டு இருப்பான் அதே சமயத்தை என்ன செய்வான் இல்லாதானை வசியப்படுத்தி பொருளாதாரத்தை கவருவான் அது கல்லாமல் பொருளாதாரத்தை கவர்ந்து ஏனையா பொருளாதாரத்துக்குன்னா நாளைக்கு தவத்துக்கு வேணுமல்லவா ஜென்மத்தை கடத்திட்டு நம்ம பிற்காலத்துக்கு தேவைன்னு சொல்லி அவன் பொருளாதாரத்தை மக்களை ஏமாற்றுவான் மந்திர சிவான் தந்திர சிவான் ரசமணியின் வான் தாயத்தின் வான் எந்திரம்மான் யாகம் வளர்ப்பான் இல்லாதானே ஏமாற்றுவது ஏமாற்றி அது மூலம் பொருளாதாரத்தை சேகரித்து பிற்கால தவத்துக்கு தேவை என்று சொல்லுவான் இன்னும் சில பேர் இருக்கிறான் ஒரு யாகம் வளர்ப்பான் எல்லா நகையும் அந்த யாகத்தில் போடுன்னு சொல்லுவான் யாகம் அவங்க இல்லாதான் பெரிய நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டில் உள்ள எல்லா பெண்கள் விட்ட நகையெல்லாம் கொண்டாந்து நெருப்பில் போட்டுருவான் யாகத்தில் போடும்போது என்னாகும் விடியகாலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அதை எடுத்து ஓடி போயிடுவான் அவன் நோக்கம் இதை வச்சு இது மூலமாக நம்ம பொருளாதாரத்தை போக வச்சு போ கையில் காசு இருந்தால் தவத்தை மேற்கொள்ளான்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு வகை அறியாமை அந்த மாதிரி செய்தெல்லாம் தவத்தை முடிக்க முடியாது தவம் செய்கிறவர்களுக்கு என்ன வேண்டும் முதல் தலைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தவம் செய்ய ஏன் தலைவனை தெரிந்து எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று அவன் தெரிந்திருக்க வேண்டும் தவத்துக்கு ஒரு தலைவர் தவத்துக்கு தலைவன் வேண்டும் யாரை பூஜை செய்வது எப்படி பூஜை செய்வது உணவுக்கு என்ன செய்வது உணவுக்கு உத்தரவாதம் உடைக்கு உத்தரவாதம் தங்கும் இடம் உத்தரவாதம் எழுகின்ற காமதி தணிப்பதற்கு மனைவி அன்பு காட்டுவதற்கு பிள்ளை நல்ல நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தை இதற்கிடையில் தவம் செய்கிறவன் சிறந்த அறிவாளி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க